ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய நாள் இந்த நாள். ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்த நாள். இந்தியாவை உருவாக்கிய மாபெரும் சிற்பி அவர். இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் தொழில்துறையில், விவசாயத்துறையில், பொருளாதாரத்துறையில் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நேருவினுடைய கொள்கைகள் தான் மிக முக்கியம். நேருவை போன்ற ஒரு மாபெரும் அறிஞர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கவில்லை என்று சொன்னால் இந்தியா ஒரு பாகிஸ்தானை போன்றோ, இலங்கையை போன்றோ, அல்லது ஆப்கானிஸ்தானத்தை போன்றோ ஒரு மோசமான நிலைக்கு வந்திருக்கும். ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இன்றைக்கு இந்தியா பெருமையோடு விளங்குவதற்கு காரணம் ஜவஹர்லால் நேருவினுடைய கொள்கைகள் தான். பொதுத்துறை என்கின்ற ஒரு அற்புதத்தை அவர் உருவாக்கினார். இன்றைக்கு இந்திய ரயில்வே இந்தியர்களுக்கு பெருமை தரக்கூடியது. அவ்வளவு பெரிய பொதுத்துறையை அவர் உருவாக்கினார். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்தியர்களுக்கு பெருமை தரக்கூடியது, அதை ஜவஹர்லால் நேரு உருவாக்கினார். ஆயுத தொழிற்சாலைகளை ஜவஹர்லால் நேரு உருவாக்கினார். விவசாயத்திற்காக முதல் 5 ஆண்டில் ஏராளமான அணைகள் கட்டி விவசாயத்தை மேம்படுத்தினார். கல்வியை கொண்டு வந்தார். இதை போன்ற ஏகாதிபத்தியங்கள் உள்ளே நுழையாமல் மக்களே மக்களை ஆண்டு கொள்வதற்கான அனைத்து வசதிகளையும் அவர் செய்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய துரதிர்ஷ்டம் இவைகளெல்லாம் விற்கப்படுகின்றன. ஒருவர் உருவாக்கினார், ஒருவர் விற்கிறார். பிஎஸ்என்எல் இந்தியாவினுடைய ஒரு நட்சத்திரம், இந்தியாவினுடைய மூலை முடுக்குகள், கிராமங்களுக்கெல்லாம் தொலைத்தொடர்பு துறையை ராஜீவ்காந்தி கொண்டு சென்றார். ஆனால் இன்றைக்கு அந்த பிஎஸ்என்எல் அழிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக ஜியோ உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பொதுத்துறையை உருவாக்கியது, மோடி தனியார் துறையை உருவாக்குகிறார். அமெரிக்காவில் கூட பொதுத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. இன்றைக்கு ரயில்வே நிலையங்கள் விற்கப்படுகின்றன. ரயிலை விற்பது கூட பெரிய விஷயம் இல்லை, ரயில்வே நிலையங்களை கூட விற்கிறார்கள். எனவே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் சிதைக்கிறார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு இந்தியாவிற்கு ஒரு உருவாக்கத்தை கொடுத்தார், மக்களை ஒன்றுபடுத்தினார். எல்லாவற்றையும் விட முக்கிய அதுதான். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பிரிந்து கிடக்கிற மக்களை ஒன்றுபடுத்தினார். ஒரு சிறந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார். அவைகளையெல்லாம் தகர்ப்பதற்கு இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் வந்திருக்கிறார்கள். நேருவினுடைய பிறந்த நாளில் ஒரு சூளுரை நாங்கள் மேற்கொள்கிறோம். மீண்டும் இந்தியாவை நாங்கள் கட்டமைப்போம், மீண்டும் இந்தியாவை மேம்படுத்துவோம், மீண்டும் இந்தியாவை இந்திய மக்களுடைய நாடாக மாற்றுவோம் என்று சொல்லி இன்றைக்கு உறுதி பூண்டுறோம். சார், நளினி உட்பட 6 பேரின் விடுதலையை தமிழக காங்கிரஸ் எப்படி பார்க்குறோம்? நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கிறோம், எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. கொலைகாரர்கள் வெளியே உலவ விடுவது தவறு. நீங்கள் அதன் பிறகு சமூகத்தில் கட்டுப்பாடும் ஒழுங்கும் இருக்காது. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழகத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஏராளமான தமிழர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள். ஏன் அவர்கள்லாம் விடுதலை செய்யப்படல? கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு, ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் வழக்கு கூட பதிவு செய்யப்படாமல் இன்னும் சந்தேகத்தின் பேர்லேயே சிறையில் இருக்கிறாங்க. ஏன் அவர்களை விடுதலை செய்யலை? அது என்ன, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒரு நீதி, ராஜீவை கொன்றவர்களுக்கு ஒரு நீதியா? ஏன் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாது? அவர்களை கூப்பிடுங்க, அழைச்சி பேசுங்க, மீண்டும் அவர்களை வந்து தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வந்து சேருங்க, அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். எனவே இதுதான் எங்களுடைய நோக்கம். இது வந்து நாட்டிற்கு நல்லதல்ல என்பதை குறிப்பிட்டு நாங்கள் செய்யறோம் சார். நீங்கள் அவங்க கிட்ட போய் நாங்கள் சொல்லணும். நாங்கள் அதான் நீங்கள் அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, அங்கே கேட்காம இங்கே கேட்கக்கூடாதுல்ல. அதனால கூட்டணியில் இருந்தால் எல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. கூட்டணி என்பது வேறு. அதனால எல்லாத்தையும் போய் ஒருத்தவங்க கிட்ட அழுத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை.
காங்கிரஸிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏராள கொள்கைகளில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. பொது உடைமை கட்சிக்கும் காங்கிரசிற்கும் ஏராளமான கொள்கைகளில் கருத்து வேறுபாடு உண்டு. மதசார்பின்மை என்கின்ற ஒரு நேர்கோட்டில் தான் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் ஒழிய, அதனால் நாங்கள் கருதுன எல்லாத்தையும் அவங்களும் கருதணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் கருத்தை நாங்கள் சொல்லணும்.